என்ன பர்வதா
என்றால் எனக்கு எப்படி தெரியும் என்றால் உன் தந்தையானவர் உடம்பை ஒழிக்கமடாது எதை செய்கின்றான். உருமட்டாக தேவர் மூவரும் மூத்த சித்தவரும் சனாசன கூட்டங்களையும் கூட்டி உருமட்டாக எதை செய்கின்ற எப்படி தெரியும் என்றால் நமது பேரனாகப்பட்டவன் நாரன் தெரிவித்தான் பெண்ணே நாரன் தெரிவித்தானா சாமி
சாப்பாடு பாட்டி என் குடும்பம் நானும் என் மனவரும் நல்லா இருக்கு கண்ணுக்கு பொறுக்கல கண்ணுக்கு பொறுக்கல அப்படின்னு கேக்குறேன் பாட்டி நான் உள்ளத உரைச்சிடுவேன் உனது தந்தையானவர்
உங்களை பார்க்கப்பட்டாக கைராயம் வந்தாராம். அப்படி வந்தவுடனே உனது கணவராகப்பட்ட எனது தாத்தாவாகப்பட்ட கைலநாதன் அவரை மேலதாரத்தோடு பா என்று அழைக்காமல் நீங்கள் உங்கள் பாட்டிலே இருந்து விட்டீர்களாம். அதனால நம் வந்ததும் வந்தோம். நம்ம பெண்ணை பார்த்து விட்டு பார்வதாவை பார்த்து விட்டு போகலாம் என்று கைலங்கிரியிலே வந்து பார்த்தாராம். அப்போது கூட்டத்தோடு கூட்டமாக வரமளித்துக் கொண்டிருந்தார் பரமமூர்த்தி. அப்படி இருக்கின்ற தருவாயில் நந்திகாவலன் வேர்வை தாளாமல்படியால் இந்த சபையை நீக்கி வர வேண்டும் அப்படி என்று தாத்தா கட்டளையிட்டார். அப்படி கட்டளையிட்ட உடனே உனது தந்தையானவர் அந்த நேரத்தில் பார்க்க சென்றாராம். அப்படி பார்க்கும் போது சபையை விலக்கி வருகின்ற போது லேசாக அந்த கைப்பிரமானது இதே பெருத்த கோபத்தோடு இந்த கைலநாதனை இந்த பரமமூர்த்தியை நான் ஒரே முட்டாக யாகத்தை செய்து அழிப்பதே அப்படி என்று பெருத்த யாகத்தை செய்கிறார். இதுதான் உண்மை, நடந்தது இதுதான். நீ சென்று பரமமூர்த்தியிடம் தெரிவித்து பிறகு எங்க செல்ல வேண்டும் சார்? நான் சென்று வருகிறேன். வந்த வேலை முடிந்தது. பெண்ணே பார்வதா, என் தந்தையார் என் தந்தையார் வீட்டுக்கு சென்று என் தந்தை செய்யக்கூடிய யாகத்தை நிறுத்தி வருகிறேன். நாதா நீ விளைத்தார் I don't know.
எப்படி என்றால் நீ சென்று எப்படியும் தட்சிணாபுரியில் அந்த தட்சகனாகப்பட்ட உன் தந்தை தாயாருக்கு எத்தனை மகளையும் புத்திமதி புகட்டினாலும் அவன் மண்டையிலும் அவன் புத்தியிலும் ஏறாது. அதனால் நீ செல்ல வேண்டாம், நான் சொல்லி தடுத்தும் நான் போறேன் போறேன் என்று போனால் நீ வருவது கஷ்டமாகிவிடும். என் வார்த்தை கேள வேண்டும். அப்படி நான் போவேன் என்று அடம்பிடித்து சென்றால் நீ போய் உன் தந்தை செய்யக்கூடிய ஏகத்தை நிலுத்தி வந்தால் உனக்கு இந்த கைலாயத்தில் என் நிரபாகம் உண்டு. இல்லை என்றால் நீ போ பிறகும் ஈஸ்வரியானது தட்சிணாபுரி சென்று தேவத்தை நிறுத்தி வருகிறது என்று மன்னவர் இடத்தில் விடை கேட்க அந்த சமயம் கந்தன் கடநாதர் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய பிள்ளைகள் தாய் எங்கோ செல்வது போல் தெரிகிறது. அப்படி என்று கந்தன் கடநாதர் தர்பார் கேட்டு தரப்படும்.